இப்போ அரசியல் அப்படின்னா அதில் ஏகப்பட்ட ஆண்கள் இருப்பாங்க. இப்போ ஒரு மேடையில் நிற்கிறதா இருந்தாலும் அதில் எல்லாம் இடிச்சிட்டு தான் நீ போய் நிற்கணும். அப்போ அதெல்லாம் தேவையா? எப்பவுமே நம்ம ஊரில் கேட்டீங்கன்னா ஒரு புதுவா இந்த மாதிரியான கேரக்டர் சம்மந்தமாக வருதுன்னா அப்படியே அப்படியே பரவும். அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நம்ம மக்களுக்கு, இந்த கதை கேட்கறதுல வர இன்ட்ரெஸ்ட். எமோஷனலா இது உடனே எடுத்து உடனே தீர்வு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சிஸ்டம் உங்களை வெளியில அனுப்பிச்சிடும். நிச்சயமா நான் ஒரு மகளிரணி தலைவியாவும் சொல்றேம்மா, இந்த ஒரு தேசிய கட்சியில மகளிரணி தலைவியா இருக்கிற காரணத்தால சொல்றேன். இப்போ பாஜகல கூட நிறைய வந்து எங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு கூறி தான் காயத்ரி ரகுராம் போனாங்க. அதே மாதிரி வந்து ஒரு கூட்டத்தில் சசிகலா புஷ்பா அவர்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்தது. ஸோ இதெல்லாம் சொல்லும் போது அதற்கான நடவடிக்கை அப்படிங்கிறது கட்சி ரீதியாக எடுக்கப்படுதா? ஒரு பெண்ணாக நீங்கள் சொல்லுங்கள். அதனால் இது எல்லாருக்கும் வர வேண்டிய விஷயம். வராமல் இருந்து யாருக்காவது வந்துட்டாங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய உலக அதிசயமாக தான் அதை பார்க்கணும். இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, அங்கே பெண்கள் போகிறாங்க அப்படின்னாலே அதில் பாதுகாப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது சில இடங்களில் வெளியில் தெரியுது, சில இடங்களில் வெளியில் தெரிய மாட்டேங்குது. ஆனால் பொதுவாக அந்த மக்களுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ அரசியல் அப்படின்னா அதில் ஏகப்பட்ட ஆண்கள் இருப்பாங்க. இப்போ ஒரு மேடையில் நிற்கிறதா இருந்தாலும் அதில் எல்லாம் இடிச்சிட்டு தான் நீ போய் நிற்கணும். அப்போ அதெல்லாம் தேவையா அப்படிங்கிறது தான் ஒரு சமுதாயத்துடைய பார்வை, அடிமட்ட ஒரு மக்களுடைய ஒரு தனிநபருடைய பார்வையா இருக்கு. அப்போ இந்த மாற்றத்தை நம்ம எப்படி கொண்டு வர முடியும்? முதல்ல எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு பொது இடத்துல அரசியல் அப்படின்னு வரும்போது அது இரு பாலருக்கான ஒரு விஷயம். அதனால நம்ம தனியா பெண்கள் அங்க போய் நிக்க முடியும், இல்ல தனியா பெண்கள் மட்டுமே நம்ம அவங்க கிட்ட போய் வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதும், இல்ல எமர்ஜ் ஆகி ஒரு பொது தளத்துல வரதும் இந்த பிரச்சனையை நம்ம எதிர்கொண்டுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஆனா பெண்கள் நிறைய அரசியலுக்கு வர வர வர, நீங்க சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த மேடையில 100 ஆண்களுக்கு மத்தியில ரெண்டு பெண்கள் நின்றுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு சிலைக்கு மாலை போட போறீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி முட்டி மோதி நெருக்கி தள்ளி நம்மளுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி அன்ஈஸியா தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, எகெயின் இண்டிவிஜுவல், நம்மளை சுத்தி நாம வந்து கொஞ்சம் பெண்களை வச்சுக்கிறது, இல்ல மேடைகள்ல அந்த பொறுப்புகளுக்கு உரியவங்க தான் வரணுங்க போது அந்த பொறுப்புகளுக்கு பெண்கள் அதிகமா கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி அரசியலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு போட்டிகள் நிறைந்த உலகம். அந்த போட்டிகள்ல முன்னேறி வரணும் அப்படின்னு சொன்னா பெண்களுக்காக தனியாக ஒரு சீட்டு ஒதுக்கணும் அப்படிங்கறத பொதுவா நினைக்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இருக்கிற ஆட்கள் ஒரு இன்க்ளூசிவான ஒரு பிக்சரை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ரொம்ப சென்சிட்டிவா அந்த விஷயங்களை யோசிப்பாங்களே தவிர, பெண்கள் அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னா நான் பெண்ணாக இருக்கிறத காரணத்தால மட்டுமே எனக்கு அந்த இடம் வரணும் அப்படின்னு யோசிக்காம நானும் அவங்களை கம்பீட் பண்ணி வரணும், அதற்கான தேவைப்படக்கூடிய ஸ்கில்ல நானும் வளர்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் முதல்ல பெண்களுக்கிட்ட வேண்டியிருக்கு. இது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கு. நிறைய இடத்துல பெண்களுக்கு எங்க இடம், பெண்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பொதுவான ஒரு போட்டிகள் இருக்கிற ஒரு இடத்துல நீ ஓடும்போது நீ மட்டும் தனியே ஒரு ட்ராக் அப்படின்னு இருக்காது. ஒரு பொதுவான ஓட்ட பந்தயத்துலதான் எல்லாரும் ஓடணும். இது வந்து பிராக்டிக்கலா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஆனா அதே சமயம் எல்லாத்துக்கு மாதிரியான இடத்துலயே நானும் முட்டி மோதணும்னா அது வந்து அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்ட் அப்படிங்கறது இருக்காது. ஏன்னா உங்களை மாதிரி பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது இல்ல. சமுதாயமே ஒட்டுமொத்தமா ஆண்களை மையப்படுத்தி இருக்கிற சமுதாயம். ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பெண்மணி அரசியலுக்கு வரணும்னு சொன்னா முதல்ல அவ குடும்பத்தை கன்வின்ஸ் பண்ணணும், குறிப்பா கணவனை கன்வின்ஸ் பண்ணணும். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் அவளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம் இங்க உருவாகுது. அப்போ இவங்களை அதிகப்படியா பெண்களை கொண்டு வர்றதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாங்க போதா, ரிசர்வேஷன். இந்த 33% வந்து நம்ம பஞ்சாயத்து ராஜ்ல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கடந்த ஒரு 20 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா கிராஸ் ரூட் லெவல்ல பொலிட்டிக்கல் விமன் லீடர்ஷிப் நல்லா எமர்ஜ் ஆகி வந்துட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம பார்க்க முடியும். சரி, அடுத்த கட்டமா எங்க, இன்னைக்கு எல்லா துறைகள்லயும் அது வந்து அறிவியலா தொழில்நுட்பமா இல்ல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸா போலீஸா டிஃபென்ஸா எல்லா இடங்களையும் பெண்கள் இப்ப முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் என்ன? எஜுகேஷன்ல பெண்களை அதிக அளவுல நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம். பெண்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தது, பெண்களுக்கான முக்கியத்துவம், அதாவது ஜெண்டர் பயஸ் இல்லாம ஜெண்டர் நியூட்ரலிட்டியோட நிறைய விஷயங்களை கவர்மெண்ட் பாலிசியாகவும் சொசைட்டியோட மைண்ட் செட்லயும் நிறைய சேஞ்சஸ் வந்ததால அடிப்படை விஷயத்துல எஜுகேஷன் அப்படிங்கிற இடத்துல எஸ் வி ஆர் ஈக்குவல். என் பெண் குழந்தை படிக்கணுமா? படிக்கணும். ஆண்கள் மாதிரி படிக்கணும். இன்னைக்கு அதை தாண்டி வந்துட்டோம். ஆனா அடுத்த லெவல் எங்க இருக்கும்? அந்த கிளாஸ் சீலிங்ல இருக்கும். செகண்ட் ஜெனரேஷன் ஜெண்டர் பயஸ்ல இருக்கும். எங்கேயும் வெளிப்படையா பார்த்தா எதுவும் இல்லைங்க.
எல்லாத்துக்கும் ஈக்குவல் வாய்ப்புகள் இருக்கு, எல்லாரும் ஈக்குவலா இருக்கலாம், லா எல்லாத்துக்கும் ஈக்குவலா இருக்கு. பட் ஸ்டில் ஒரு சில இடங்கள்ல அந்த செகண்ட் ஜென்ரேஷன் ஜெண்டர் வயசை நம்ம தாண்ட வேண்டி இருக்கு. அது தாண்டி வரணும் அப்படின்னு சொன்னா, நீங்க சொன்ன மாதிரி மேடைகள்ல நிக்கணுமா, அங்க வந்து நம்ம நின்னு ஆகணும். ஆனா அந்த இடத்துக்கான இது வந்து என்னோட இடம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட, அதற்கான ஒரு பெருமிதத்தோட, அதே சமயம் என்ன மாதிரி இந்த மேடையில நிறைய பெண்கள் வரணும் அப்படிங்கிற அக்கறையோட நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சோம்னா நிச்சயமா அது வந்து மாற ஆரம்பிக்கும். ஆனா அது எல்லாமே ஒரு நாள்ல முடியுமா, குறிப்பிட்ட கால இல்ல இல்ல, இது ப்ராசஸ். இது இந்த ப்ராசஸ்ல இன்னைக்கு நீங்க இன்டர்வியூ கொடுக்கும் போது ஒரு நாலு கட்சியில இருந்து நாலு பெண் ஆளுமைகள் இருக்காங்க, அவங்களோட கருத்துக்களை முன்வைக்க முடியுது, அவங்க இதை பத்தி ஒரு ஒரு டெலிபரேஷன் ஒன்னு பண்ண முடியுது. ஆனா இந்த சூழல் வந்து இன்னைக்கு போதுமான நிச்சயமா போதாது. இதுக்கு வந்து இன்னும் அதிகமான தளங்களும் களங்களும் வந்து ஏற்படுத்த வேண்டி இருக்கு. அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் கைப்பிடிச்சு, அது எந்த கட்சியா இருந்தாலும், ஒரு பெண்மணி அப்படின்னு வரும்போது அவங்க மேல வைக்கிற விமர்சனமோ இல்லாது அந்த மாதிரியான தாக்குதல்கள் வரும்போது ஒருங்கிணைந்து வந்து நம்ம அதை கொஞ்சம் மட்டுப்படுத்த, கொஞ்சம் இல்ல அதை எதிர்க்க வேண்டி இருக்குது. இல்ல, அந்த எதிர்ப்பு, அந்த எதிர்ப்பு நம்ம காட்டும் போது அதற்கான பலன் இருக்குதா? இப்போ பாஜகல கூட நிறைய வந்து எங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு கூறிதான் காயத்ரி ரகுராம் போனாங்க. அதே மாதிரி வந்து ஒரு கூட்டத்துல சசிகலா புஷ்பா அவர்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்தது. ஸோ இதெல்லாம் சொல்லும் போது அதற்கான நடவடிக்கை அப்படிங்கிறது கட்சி ரீதியா எடுக்கப்படுதா? ஒரு பெண்ணா நீங்க சொல்லுங்க. நிச்சயமா நான் ஒரு மகளிரணி தலைவியாவும் சொல்றேமா, இந்த ஒரு தேசிய கட்சியில மகளிரணி தலைவியா இருக்கிற காரணத்தால சொல்றேன். இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது ஒரு கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு அமைப்பு வந்து இருக்கு. அதை வந்து நாங்க எப்பவுமே வந்து ஒரு பீரியாடிக்கலா வந்து அந்த அமைப்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும், அதை வந்து ஃபங்க்ஷனிங் ஆக இருக்கிறதா அப்படிங்கறத என்ஷூர் பண்றதும் நாங்க பண்ணிட்டே இருக்கோம். நீங்க கேட்கற மாதிரி இந்த நீங்க திருமதி சாரி காயத்ரி செல்வி காயத்ரி அவர்களோ அல்லது திருமதி சசிகலா புஷ்பா அவர்களோட, சசிகலா புஷ்பா அவர்களோட விமன் கமிஷனே வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. என்ன மாதிரி நடந்திருக்கு அவங்க கிட்ட கேட்கணும். உண்மையாவே அது கூட்டத்தலுடைய நெருக்குதல் இல்லையா, இல்ல வந்து அவங்களுக்கு தான் தெரியும் எது வந்து கூட்டத்துல நெருக்குதல்ல நம்மள அறியாம படுறதா, இல்ல இன்டென்ஷனலா பண்ணக்கூடியதா அப்படிங்கறது சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து சொல்ல வேண்டி இருக்கிற விஷயம். ஆனாலும் அவங்க அந்த என்கொயரியும் அது போயிட்டு இருக்கு. இது இல்லாம நீங்க சொல்ற மாதிரி கேட்கற மாதிரி பார்ட்டிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தையும் நாங்க வந்து அதை என்ஷூர் பண்றோம், அதை அந்த தொடர்ச்சியா வந்து இயங்குறதுக்கான வேலைகளை பண்றோம். ஆனா இதுதான் நடக்குது அப்படிங்கறத வெளியில கட்சியினுடைய கட்டுப்பாட்டின் காரணமா சொல்ல முடியறது இல்ல. நிறைய அதற்கான சூழலும் அந்த வெளிப்படையை அறிவிக்கிற தன்மையும் வரணும்னு எங்களோட விருப்பம் இருக்கு. ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாம இந்த விஷயத்துக்காக இது வந்து ஒரு ஒரு ரொம்ப சென்சிட்டிவா எமோஷனலா இதை உடனே எடுத்து உடனே தீர்வு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சிஸ்டம் உங்களை வெளியில அனுப்பிச்சிடும். சந்தர்ப்பத்துல இதை நாம சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அந்த புரிதலும் நடவடிக்கையும் ஒரு இண்டிவிஜுவல் கையில தான் இருக்கு. இது வந்து ஒரு ஒரு ஃபிக்ஸ்ட் ரூல் கிடையாது. அந்த சூழல்ல நீ எப்படி நடந்துக்கணுங்கிறத உன்னோட அனுபவம் உன்னோட தனிப்பட்ட திறமை இதுதான் வந்து முடிவு பண்ணும். சரி, அதனால எந்த இடத்துல நாம இருந்து அதை வந்து நாம எப்படி அப்போஸ் பண்றோம், எவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்மளை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அதே சமயம் மற்றவங்களுக்காகவும் நம்ம நிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கேரக்டர் அசாசினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுகிறது. அது ஊடகத்துறையாக இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் சரி, ஒருத்தவங்க வளர்ந்துகிட்டு வர்றாங்க அப்படிங்கும் போது எங்க அடிச்சா அவங்க கீழே விழுவாங்க அப்படின்னு பார்த்து செய்யக்கூடிய வேலையா. இதிலிருந்து பெண்கள் வந்து மீண்டு ஒரு தைரியத்தோட வர்றது எப்படி? ஏன்னா குடும்பத்துல பயப்படுவாங்க. இதுல அந்த கமெண்ட்டை பார்த்த உடனேயே அடுத்த நிமிஷம் இது தேவையா அப்படிங்கிற கேள்விதான் குடும்பத்திலேருந்தே எழும். அப்ப இதுல எல்லாம் தாங்கிக் கொண்டு எதிர்கொண்டு வரக்கூடிய மனோதைரியத்தோட வர வேண்டிய சூழ்நிலை எப்படி இருக்கும்? யாரும் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருக்கவே முடியாது. எல்லாரும் இந்த ப்ராசஸ்ல தாண்டி வந்துதான் ஆகணும். அதாவது என்ன சொல்றது, 400 மீட்டர் ஓட்டத்துல முதல் 100 மீட்டர் நீங்க இதுலதான் ஓடி ஆகணும். அத முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. நான் உள்ள நுழையிறேன், எந்த விதமான விஷயங்களும் வரும், அதுக்கு நானும் தயாராகணும். அதை எதிர்கொள்றதுக்கு என்னோட சப்போர்ட் சிஸ்டத்தையும் நான் அதுக்கு தயாராகணும். இந்த ரெண்டு வேலை நம்மளுக்கு. நான் சரியா இருக்கேன், நான் நல்ல விதமா தான் இருக்கேன், என்னை பத்தி யார் என்ன பேசிட்டாலும் எனக்கு கவலை இல்லை அப்படிங்கறதெல்லாம் கூட இங்க கொஞ்சம் கஷ்டம். என்னன்னா, நாம சரியா இருந்தாலும் அந்த சரியா இருக்கிற விஷயத்த நம்மளுக்கு கூட இருக்கிற நபர்களும் அதை வந்து நம்மளோட அளவுக்கு ஸ்ட்ராங்கா அதை அவங்களை எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய தடவை நான் பார்த்திருக்கேன், கணவர் மட்டும் இல்ல, பெற்றோர்கள் மட்டும் இல்ல, குழந்தைங்க, அம்மா பத்தின கேரக்டர் அசோசியேஷன் குழந்தைங்க எப்படி எடுத்துக்குவாங்க?
அவங்களுக்கு கூட படிக்கிற குழந்தை ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எடுத்துக்குவாங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதனால முதல் ஆயுதம் பெண்களுக்கு அது வந்து எந்த இடத்துல வந்தாலும் அது ஆபீஸா இருந்தாலும் வேலை செய்யறதுக்கு வெளியிடும் அப்படின்னு வந்துட்டா, தூய்மை பணியாளர்கள் கூட கூட இதெல்லாம் விதிவிலக்கே இல்லை. நீ வீட்டை விட்டு வெளியில வந்துட்டியா, எல்லாத்தோட சமமா நீ வேலை செய்யறியா, உன்னோட இடத்துல இது வரத்தான் செய்யும். அதனால இது ரெண்டு விதமா இதை நம்ம பார்க்கணும். ஒண்ணு, நாம எந்த அளவுக்கு இதை வந்து சரியா கையாளும், வலுவலியா போய் நம்ம சில விஷயங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை. அட் த சேம் டைம் இந்த மாதிரி நாம சரியா பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம பண்ணா கூட இந்த மாதிரி வரக்கூடிய தாக்குதல்கள் எந்த இடத்துல நம்ம வந்து சரி பண்ணிக்கணும், இல்ல எந்த இடத்துல அதை புரந்தணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. அதாவது ஒரு கருத்து வருதுன்னு சொன்னா அது நம்ம மேல அக்கறையில சொல்றாங்களா இல்ல பொறாமையால சொல்றாங்களா அப்படிங்கிற வித்தியாசத்தை நம்மளோட அனுபவம் நம்மளுக்கு கத்துக் கொடுக்கும். அது அதை நோக்கிதான் நம்ம இந்த ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கோம். அதனால இது வந்து எல்லா பெண்களும் தாண்டி வர வேண்டிய ஒரு விஷயம். இதுல நம்ம கவனிக்க வேண்டியது நம்மளுடைய சுற்றுப்புற சூழல், நாம நடந்துக்கிற விஷயம். ரெண்டாவது, இந்த மாதிரி வருகின்ற பொழுது நம்மை நாம செல்ஃபா மோட்டிவேட் ஆயிக்கிறதும். உங்களோட அனுபவம் ஏதாவது இருக்கா மேம் இதுல? நீங்க ரொம்ப இதுல உங்களுடைய அனுபவம் ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப சோர்ந்து போய் இருந்து உங்களை பூஸ்ட் அப் பண்ணினது யாராவது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நிறைய இருக்கும். அரசியல வந்து இதெல்லாம் இல்லாம இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை வரும். நம்ம யங் ஏஜ்ல இருக்கும்போது ஒரு மாதிரி பிரச்சனை வரும், அடுத்த ஸ்டேஜ் வரும்போது வரும். நம்ம ஆண்களோட சேர்ந்து வேலை செய்வோம். இப்ப எனக்கு கீழே வந்து ஒரு 12 மக்களவை தொகுதிகள், அதை ஒட்டுமொத்தமா நான் இன்சார்ஜ் எடுக்கிறேன், போது டிராவல் பண்றோம். இந்த மாதிரி நிறைய நேரத்துல இதுக்கான ஒரு பேச்சுக்கள் வரும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அது குறைஞ்சு இவங்க இப்படிதான், இவங்களை நம்ம இந்த விமர்சனங்கள் மூலமா இவங்களை நகர்த்த முடியாது, இல்ல இந்த விமர்சனங்கள் உண்மை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த காதுல கேட்டு. எப்பவுமே நம்ம ஊர்ல கேட்டீங்கன்னா ஒரு பொதுவா இந்த மாதிரியான கேரக்டர் சம்பந்தமா வருதுன்னா அப்படியே பரவும். அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நம்ம மக்களுக்கு, இந்த கதை கேட்கறதுல வர இன்ட்ரெஸ்ட். அந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து உணர ஆரம்பிப்பாங்க. அது வந்து அந்த பீரியட் வரைக்கும் நாம இதை போராடிதான் ஆகணும். அதனால ஒன்று, நாம எப்படி நடந்துக்கிறோங்கிற விஷயத்த நாம முடிவெடுத்து செயல்படுத்துறது. ரெண்டாவது, இந்த மாதிரி கேரக்டர் அசோசியேஷன் வரும்போது இதற்கான தாக்குதல்ல இருந்து மீண்டும் வெளியில வர்றதுக்கு நம்மளை எப்படி நாம தயார்படுத்திக்கிறோம், இந்த ரெண்டு விஷயத்தையும் கவனத்துல கொண்டு இதை தாண்டி வந்தாகணும். அதனால இது எல்லாருக்கும் வர வேண்டிய விஷயம். வராம இருந்து யாராவது வந்துட்டாங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய உலக அதிசயமா தான் அதை பார்க்கணும். அதுல வந்து தலைவரோட மகள்களோ இல்ல மத்தவங்களோ ஒருத்தரும் விதிவிலக்கே கிடையாது. எல்லாத்துக்கும் அது வரவே வந்துட்டு இருக்கிற ஒரு சூழல் தான். சரி, இதை உங்களுடைய நினைவு கருத்தா எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம். அனைத்து சகோதரிகளுக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி.